கவி பேரரசு வைரமுத்து அவர்களின் மூன்றாம் உலகப்போர் பகுதி 21. சின்னப்பாண்டியும் எமிலியும் யுஷ்முராவும் பிரிந்தவர்கள் மீண்டும் சந்தித்து கொண்டதைப் போல இழைந்து போயினர். மேற்கிலிருந்து ஒரு பறவையும் கிழக்கிலிருந்து ஒரு பறவையும் தென்னாட்டு சரணாலயம் ஒன்றில் உள்ளூர் பறவையோடு உறவாடிக் கொள்வது போல் இருந்தது அந்த முக்கோட்டு சந்திப்பு. பறவைகளின் பாஷைகள் வேறு வேறு, பேசுபொருள் ஒன்று, திசைகள் வேறு வேறு, இலக்கு ஒன்று. விவாதங்களில் கரைந்தன சில நாட்கள், அவரவர் துறையறிவை பகிர்ந்து கொண்டதில் வடிந்தன சில நாட்கள், கலாச்சார வித்தியாசங்கள் பேசி கழித்ததில் கழிந்தன சில நாட்கள். உலகம் முழுக்க ஒரே கலாச்சாரம் இல்லை, அப்படி இருந்திருந்தால் அதுபோல் ஒரு கொடுமை இல்லை. வித்தியாசங்களே அடையாளங்கள். ஒரே நிறத்தில் இருந்தால் வானவில்லுக்கு ஏது வசீகரம்? வேற்றுமை என்பது உலகியல், அதில் ஒற்றுமை காண்பது வாழ்வியல். ஒரே தளத்தில் இயங்கியது மூவரின் புரிதலும். வருகை பேராசிரியர் என்பது உங்கள் கல்விக்கு கிடைத்த கௌரவம் அல்லவா? நீங்கள் இருவருமே நிராகரித்தது ஏன்? சின்னப்பாண்டியின் கேள்விக்கு பதில் சொல்லும் உரிமையை ஒரு கனிந்த பார்வையால் இஷ்முராவுக்கு விட்டு கொடுத்தால் எமிலி. இந்தியாவுக்கு வந்தது கற்பிப்பதற்கு அல்ல, கற்றுக்கொள்வதற்கு. இந்தியாவின் அறிவு செல்வங்களை, இன்னும் அழிந்து போகாத கலை மரபுகளை, அறுந்து போகாத கலாச்சார தொடர்புகளை, நிமிர்ந்து கொண்டிருக்கும் நகரங்களை, புதைந்து கொண்டிருக்கும் கிராமங்களை, விவசாயிகளை சாகவிடும் அலட்சியத்தை, விவசாயம் இன்னும் பிழைத்திருக்கும் ஆச்சரியத்தை கற்று செல்லவே இந்தியா வந்தேன். இஷ்முரா அளந்து அளந்து பேசிய வார்த்தைகளை இமைகொட்டாமல் கவனித்தனர் இருவரும். உங்கள் ஆசை என்ன எமிலி? முதலில் கூந்தல் கோதி புன்னகைத்தவள் புன்னகை முடிந்த இடத்திலிருந்து வார்த்தைகளை ஆரம்பித்தாள். நீச்சல் பழகுகிறவன் தண்ணீரில் உடனே குதித்து விடமாட்டான், கரையிலிருந்துதான் தொடங்குவான். நான் இந்தியாவை அறிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன், ஆனால் கிராமங்களிலிருந்து தொடங்க விரும்புகிறேன். இந்தியாவின் ஆன்மாவை அங்கிருந்தே புரிந்து கொள்ள விரும்புகிறேன். அவள் வார்த்தையால் சொன்னதை பார்வையால் வழிமொழிந்தான் இஷ்முரா. நாட்டை ஆள்பவர்களே இன்னும் ஆன்மாவை புரிந்து கொள்ள முடியவில்லை, நீங்கள் கண்களால் பார்த்து கண்டடைய முடியுமா? சின்னப்பாண்டி சிரித்தான். தீ சுடும் என்று தெரிய தீயில் குடியிருக்க தேவையில்லை, தொட்டு பார்த்தாலே போதும், கற்றுக்கொள்ளலாம். இவள் தீ, எட்டியே நிற்க வேண்டும் எண்ணிக்கொண்டான் சின்னப்பாண்டி. அவர்களின் கிராம யாத்திரைக்கு வாழ்த்து சொன்னார் துணைவேந்தர். வருகை பேராசிரியர் பொறுப்பு உங்கள் சம்மதத்துக்காக எப்போதும் காத்திருக்கும் என்றார். விருந்தினர் விடுதியில் நீங்கள் விரும்பும் போதெல்லாம் தங்கிக் கொள்ளலாம் என்று சிறப்பு அனுமதி தந்தார். களப்பணியில் காணும் உங்கள் கருத்துக்காக காத்திருக்கிறேன், சின்னப்பாண்டியை ஒரு வாகனத்தோடு உங்களிடம் ஒப்படைக்கிறேன் என்றார். நன்றி ஐயா, என் திண்டுக்கல் நண்ப வண்டி ஒன்று வருது என்றான் சின்னப்பாண்டி. வாழ்த்துக்கள் என்றார் துணைவேந்தர். எமிலியும் இஷ்முராவும் வன்கம் என்றார்கள் உடைந்த தமிழில். திறந்த வானம், விரிந்த பூமி, கண்ணு கெட்டிய மட்டும் நீண்டு வளர்ந்து வானத்தில் முட்டி முடியும் சமவெளிகள், பூமியில் உடைந்த புதிய கிரகங்களாய் சிறு சிறு மலைகள், சின்னஞ்சிறிய குன்றுகள். ஒரு சிறு குன்றில் ஏறி நின்று 360 டிகிரியில் சுற்றி சுற்றி சுழன்று பார்த்து பரவச பறவையானாள் எமிலி. பறந்து பறந்து படம் எடுத்தாள், தூரத்து மலைகளில் தொலைந்தாள். இஷி, மலையின் அழகு எதில் உள்ளது என்றாள் எமிலி. அதன் பிரம்மாண்டத்தில்? இல்லை. அதன் நீளம்பூத்த மௌனத்தில்? இசையின் பதிலில் நிறைவுறாதவள் சின்னப்பாண்டியை சீண்டினாள் பார்வையாள். மலையின் அழகு அதன் ஒழுங்கற்ற ஒழுங்கில் என்றான் சின்னப்பாண்டி. வாவ் என்று வாய் பிளந்தவள் அவன் தலையை குழந்தை போல் கோதி காற்றைப் போல களைத்து விட்டாள். பெண்ணை தொட்டறியாதவனுக்கு ஒரு பெண்ணே தொட்ட முதல் அனுபவம். சில்லென்று அதிர்ந்தவன் பேச்சற்று போனான். அவன் மூளை என்னவோ முணுமுணுத்தது, முதுகுத்தண்டுக்கு மட்டும் கெட்டது. கூட்டத்தில் தப்பிய ஓர் ஒற்றை நாரை என்னை விட்டுட்டு போறியலே என்று கரகரத்த குரலில் கதறிக்கொண்டே தரிகட்டு பறந்து கொண்டிருந்தது தலைக்கு மேலே. வானத்தின் விதானத்துக்கு வெள்ளையடித்து கொண்டே அது தன் வெள்ளைச் சிறகை விசிறி அடித்து பறப்பதையே பார்த்து கொண்டிருந்த இசி சின்னப்பாண்டி மீது தன் கேள்வி எரிந்தான். ஒரு பறவையின் வெற்றி எதில் இருக்கிறது? அது பறத்தலின் உயரத்தில்? இல்லை. இலக்கடையும் வேகத்தில்? இல்லை. தன்னை தோற்கடித்தவளை தோற்கடிக்கும் நோக்கில் கேள்வியை எமிலிக்கு இடம் மாற்றினான் இசி. நீங்கள் சொல்லுங்கள் எமிலி, ஒரு பறவையின் வெற்றி எதில் இருக்கிறது? பரந்த நாரை நீல வானத்தில் கடைசி வெண்புள்ளியாய் கரைவதையே கவனித்து கொண்டிருந்த எமிலி சொன்னாள். வானத்தின் மொத்த பரப்பையும் மறக்கடித்துவிட்டு தன்னை மட்டுமே கவனிக்கச் செய்யும் தந்திரத்தில் இருக்கிறது ஒரு பறவையின் வெற்றி.
அழகு, மிக அழகு என்று எமிலியை பாராட்டி ஜப்பான் வணக்கம் செய்தான் இஷிமுரா. மலைகோதி போன தென்றலாய் தலைகோதி பாராட்டிய இந்த தங்க புறாவை நான் எவ்விதம் பாராட்டுவது? அவளை தலைக்கு மேல் தூக்கி வைத்து கொண்டாட தாவது கரம். அவள் என்னை தீண்டியது அவள் பண்பாடு, என் பண்பாடு இல்லை அவளை நான் தீண்டுவது. அவள் குளிர் நாட்டுக்காரி, நனைந்த தீக்குச்சு, ஸ்வரிசத்தால் அவள் பற்றுவதில்லை. நான் சிவகாசி தீக்குச்சி, சின்னதோர் உரசலும் பட்டென்று பற்ற வைக்கும். பெண் ஸ்பரிசமே படாமல் பார்த்து கொள்ளும் தமிழ்நாட்டு பண்பாட்டுச் சூழல் என்னை செயற்கையான யோக்கியனாய் சிருஷ்டித்து விட்டது. அந்த கட்டாய கற்பு அப்படியே இருக்கட்டும், கிழிந்துவிட வேண்டாம் என் யோக்கியத்தின் முகமூடி. அற்புதம், அற்புதம் என்று கைதட்டி தட்டி தன் பாராட்டை எமிலிக்கு பரிமாறிக்கொண்டான் சின்னப்பாண்டி. எங்கே போகிறோம் என்றான் இஷி. எங்கள் கிராமத்திற்கு என்றான் சின்னப்பாண்டி. அப்படியா? ஆச்சரியம் காட்டினாள் எமிலி. நிறுத்துங்கள், தயவு செய்து காரை நிறுத்துங்கள் என்று பதறிய எமிலியின் குரல் கேட்டு திண்டுக்கல் குமிழி நெடுஞ்சாலையில் பறந்து கொண்டிருந்த கார் சாலையின் இடப்பக்கம் இறங்கி நின்றது. ஒரு புளிய மரத்தை ஒட்டியும் உரசாமலும். புளிய மரம் எங்கள் பூர்வீகம் என்பது மாதிரி கிளைகளில் விளையாடி கொண்டிருந்தன ஏழெட்டு கிளிகள். பச்சை சிறகுகள் கிளைகளோடு கரைந்து போக அழகாலும் ஒளியாலும் அடையாளம் காணப்பட்ட தமிழ்நாட்டு கிளிகளோடு ஆங்கிலத்தில் உரையாடி படம் எடுத்தாள் எமிலி. பறவைகளின் தாய் வீடே, நீ வாழ்க, மரத்துக்கு ஒரு வணக்கமிட்டாள் எமிலி. இனி இந்த மரங்களை உன் புகைப்படத்தில் மட்டுமே பார்க்க முடியும், கவலையோடு சொன்ன சின்னப்பாண்டியின் குரல் கருப்படித்தது. ஏன்? பதறினாள் எமிலி. நான்கு வழிச்சாலைக்காக இந்த மரங்களெல்லாம் வெட்டப்படவிருக்கின்றன. என்ன இது, முகத்தை சமன் செய்வதற்காக மூக்கை அறுப்பதா என்றான் இஷி. ஒரு மரம் வெட்டுவதற்கு முன்னால் மூன்று மரங்கள் நடப்பட வேண்டும் என்பதை உலக அரசுகள் சட்டமாக இயற்ற ஒப்புக்கொள்ள வேண்டும் என்றாள் எமிலி. இந்த நெடுஞ்சாலையால் லாபம் முதலாளிகளுக்கும் மூலதனக்காரர்களுக்கும், நஷ்டம் ஏழைகளுக்கும் மரங்களுக்கும், வருந்தினான் இஷ்முரா. அடிமரத்தின் முண்டு முடிச்சுகளை தொட்டு தொட்டு பார்த்தாள் எமிலி. தன் மரண செய்தி குறிப்பிடப்பட்டது தெரியாமல் பச்சை குழந்தையாய் சிரித்து கொண்டிருக்கும் மரத்தின் அந்திம புன்னகையை படம் எடுத்தாள். பெட்டிக்கடைகளும் தேநீர் நிலையங்களும் சிற்றுண்டி சாலைகளும் இளநீர் கடைகளும் சாலையோரத்து ஆலமர நிழலில் மொத்தமாய் முளைத்திருந்தன. கடைகள் நோக்கி நகர்ந்தார்கள் மூவரும். தென்னிந்திய தேநீர் குடிக்கிறீர்களா என்றான் சின்னப்பாண்டி. இல்லை, நீங்கள் இங்கு பருகுவது தேநீர் இல்லை, தேயிலையின் நறுஞ்சாரம் மட்டும்தான் தேநீர். நீங்கள் சர்க்கரையும் பாலும் ஊற்றி தேநீரை கொன்று குடிக்கிறீர்கள். வாகன இறைச்சலுக்கு மேலாய் வாய்விட்டு சிரித்தான் சின்னப்பாண்டி. என்ன சொல்லிவிட்டேன், ஏன் இப்படி சிரிக்கிறீர்கள் என்றான் இஷி. பாலூற்றி தேநீரை கொள்கிறோம் என்கிறீர்களே, சாகப்போகிறவன் வாயில் கடைசியாய் பாலூற்றுகிற இந்துக்களின் கலாச்சாரம் உங்களுக்கு எப்படி தெரியும் என்றுதான் சிரித்தேன். சரி, தேநீர் வேண்டாம், இளநீர் சாப்பிடுங்கள். இளநீர்காரர் அரிவாள் மூக்கு முனையில் ஒரு கொத்து கொத்தி அலட்சியமாய் எடுப்பதையும் சொன்னபடி கேள் என்று சொன்னபடி அதை இடக்கையில் ஒரு உருட்டு உருட்டி அதன் தலைப்பக்கம் சீவுவதையும் வெள்ளி காசுகளை வீசி எறிவது போல சீவப்பட்ட மட்டைகள் செதில் செதிலாய் சிதறி விழுவதையும் கூர்மையாகச் சீவி சீவி பருப்பின் பதம் கண்டு அரிவாள் நுனியில் கண்திறந்து இளநீரில் ஒரு சொட்டும் சிதறாமல் இடக்கையில் இருந்து அதை வலக்கைக்கு தூக்கி எறிந்து இந்தா சாப்பிடு என்று எடுத்து நீட்டுவதையும் ஒரு கலைக்காட்சி போல எமிலியும் இஷ்முராவும் கண்டு கழித்து கொண்டிருந்த போது அவர்களின் காதுகளை நிரப்பி கவனத்தை ஈர்த்தது ஒரு பரதேசியின் பாட்டு. பெட்டிக்கடைக்கும் தேநீர் கடைக்கும் இடையிலிருந்த ஒரு மண்மேட்டில் நரைத்தும் நரைக்காத பரட்டைத் தலையும் தாடியுமாய் இடுப்பில் ஒட்டிய ஒட்டு காவி துணியோடு பிசுக்கடிக்கும் திறந்த மேனியோடு பிசுரடிக்காத பெருங்குரலில் இந்த உலகத்தையே தன் காலடியில் போட்டு மிதித்து துவைத்தபடி அவனுக்கே பேர் தெரியாத சாருகேசியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்தான் ஒரு பரதேசி. சில வினாடிகள் செய்தொழில் நிறுத்தி மொத்த கூட்டமும் காது கொடுத்தது பரதேசி பாட்டுக்கு. பைசா இல்லாத பரதேசி, நான் 12 மாசமும் சுகவாசி. எல்லோர்க்கும் ஆசையெல்லாம் தென்னாட்டு மலையளவு, எனக்குள்ள ஆசையெல்லாம் திருவோட்டு குழியளவு. தூக்கத்தை வித்து வித்து சொத்து பத்து வாங்குறியே, சொத்து பத்து செலவழிச்சு தூக்கத்தை வாங்குவியா? சொத்து பத்து வித்துப்புட்டேன், சொந்த பந்தம் விட்டுப்புட்டேன், எச்சு திருவோட்ட எரிய மனம் கூடலையே. கருவோடு பிறக்கையில் கையோட பொருளும் இல்லை, திருவோடு துறக்காம நான் இன்னும் துறவி இல்லை. காற்றில் ஆடும் கிளை இலை தவிர மனித அசைவுகளையே கட்டி போட்ட அந்த பாட்டின் பொருள் என்ன என்றார்கள் எமிலியும் இஷுமுராவும். சொல்லுக்குச் சொல் என்றில்லாமல் அதன் உள்ளீட்டை மட்டும் மொழிபெயர்த்து சொன்னான் சின்னப்பாண்டி.
ஒரு பரதேசியின் பாட்டில் இத்துணை தத்துவ விலாசமா? ஒரு பண்டாரத்தின் பாட்டில் இத்துணை அறிவின் விசாலமா? திருவோடு கூட உடைக்கப்பட வேண்டிய உடைமையா? அந்த தத்துவ அதிர்ச்சியிலிருந்து விடுபட வெகுநேரம் ஆயிற்று எமிலிக்கும் இஷமுராவுக்கும். ஆங்கில கவி ஆர் எல் ஸ்டீவன்சனைத்தான் நாங்கள் கொண்டாடி திரிகிறோம். நட்சத்திரங்கள் பார்த்த வண்ணம் ஒரு புதற்படுக்கை, உண்டு கழிக்க நதியில் நனைத்த ஒரு ரொட்டி துண்டு. என்னைப்போல் ஒருவனுக்கு எப்போதும் போதும் இந்த வாழ்க்கை. இப்படி எழுதிய எங்கள் ஆங்கில கவியை தன் திருவோட்டு குழுவில் அடக்கம் செய்துவிட்டார் உங்கள் பரதேசி. நெற்றியில் விழுந்தாடிய முடியை ஒதுக்கவும் மறந்தவளாய் தன்னை மறந்து தன் நாமம் கெட்டாள் எமிலி. கண்ணிரண்டும் கவிழ்ந்தான் இஷ்முரா. புத்தர் பிறந்த பூமி தத்துவ பூமிதான். உதட்டுக்குள் முணுமுணுத்து நீண்டதாய் நெட்டுயிர்த்தான் அவன். அடிக்கடி மேற்கோள் காட்டும் ஜப்பானிய கவிஞர் டாமோ கோடாவின் கவிதை ஒன்று அவன் நெற்றியில் மின்னி மின்னி போயிற்று. சொன்னான் வாய்விட்டு, ஏழையாகவே பிறந்தேன், ஏழ்மையின் செல்வந்தன் நான், அதில் எனக்கு இணையாக முடியாது எந்த அரசனும். ஒரு பக்கம் வெண்ணெய் தடவிய ரொட்டிக்கு மேலே வேறெதைத்தான் விழுங்க முடியும் என்னால்? இந்த பிச்சைக்காரனிடம் வந்து பிச்சை வாங்க வேண்டும் எங்கள் ஜப்பானிய கவிஞன். எமிலியின் $5 வந்து விழுந்தது பரதேசியின் திருவோட்டில். அவளையும் தாளையும் மாறி மாறி பார்த்தான் பரதேசி. எங்க டீ கடையில் இது செல்லாததாயி, திரும்ப கொடுத்து விட்டான் பரதேசியை. 30 டிகிரி முதுகு வளைந்து வணங்கி 100 ரூபாய் இட்டான் இஷுமுரா. தானம் தருவதற்கும் வணங்குவீர்களா? கேலியோடு வியந்து கேட்டான் சின்னப்பாண்டி. தொழுநோயாளிக்கு சேவகம் செய்வதென்று முடிவானபின் அவனுக்கு சவரம் செய்வதற்கு தயங்கக்கூடாது என்று எங்கள் நாட்டில் எட்டோரி மொகாஷா எழுதிய கவிதை ஒன்று இருக்கிறது. பெற்றுக்கொள்கின்றவன் என்னை பெருமைப்படுத்துகின்றான், நான் அவனை வணங்கித்தானே ஆக வேண்டும் என்றான் இஷுமுரா. இம்புட்டு காசை வச்சிருந்தா எனக்கு உறக்கம் வராது ராசா. இன்னைக்கு தேவை 50, அதை மட்டும் கொடு. இஷுமுராவுக்கு அவன் சொன்னதை சொன்னான் சின்னப்பாண்டி. $30 இவன் ஒரு மாதம் வாழ்கிறான் என்றதும் ஆவு என்று ஆச்சரியமானால் எமிலி. மிச்சத்தை நாளைய தேவைக்கு வைத்து கொள்ளலாமே. தான் சொன்னதை பரதேசிக்கு சொல்லச் சொன்னான் இஷுமுரா. பரதேசி சொன்னான், நான் நாளைக்கு சாப்பிட்ற சாப்பாட்டை இன்னைக்கே சமைக்கிறதில்ல, நாளைக்கு சமைக்கிற பொருளுக்கு நான் இன்னைக்கே சேமிக்கிறதும் இல்லை. இஷ்முராவும் எமிலியும் தங்களை அறியாமல் ஓரடி பின்னுக்கு நகர்ந்தார்கள். மாணிக்கம் மிதக்கும் பரதேசியின் கண்களை கண்டுகொண்டே நிலைகுத்தி நின்றார்கள். எமிலி சொன்னாள், இந்தியாவில் ஞானம் தெருவில் கொட்டி கிடக்கிறது. அவர்களின் வியப்பின் விரிவாக்கத்தையெல்லாம் மில்லிமீட்டர் மில்லிமீட்டராய் கவனித்த பிறகு மென்மையாகச் சொன்னான் சின்னப்பாண்டி. இங்கே நீங்கள் பார்ப்பது இந்தியாவின் இன்னொரு முகம். உண்மையான இந்தியா பிரதான சாலையை விட்டு பிரிந்து கிடக்கிறது. அவன் சொன்னது எத்துணை சத்தியம் என்பதை எமிலியும் இஷ்முராவும் உணர்ந்து கொண்டார்கள் அட்டனம்பட்டிக்குள் நுழையும் பொழுதே. தொடர்ந்து பதிவுகளை கேட்க என்னை பின்தொடர்ந்து கொள்ளுங்கள். அடுத்த பதிவில் இணையும் வரை நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன். நான் குறிஞ்சி கொற்றவன்.